வணக்கம் மக்களே, இந்த சினிமா தியேட்டர் சீரீஸ்ல இன்னைக்கு பார்க்க போற தியேட்டர் வந்து என்னன்னு கேக்குறீங்க. அன்றும் இன்றும் இந்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா மெலடி தியேட்டர், ராயப்பேட்டால இருக்க மெலடி தியேட்டர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாத சில பேருக்கும் சொல்றேன். அந்த தியேட்டர் வந்து சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா எந்தன் படம் பாக்கிறதுக்கே போயிருந்தேன். எந்தன் படத்தை வந்து எங்கேயுமே இருந்து டிக்கெட் கிடைக்கல, அங்கதான் கட்சியன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கரெக்டா எந்திரா என்ற சாங் வரும்போது பாத்தீங்க நான் உள்ள என்ட்ரி கொடுத்தேன். அந்த நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு. சூப்பர்பான மெமரிஸ் சொல்லணும். சோ அந்த 70mm ஸ்கிரீன் மேல எனக்கு வந்து பெரிய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்னே சொல்லலாம். சோ அந்த ஒரு பெரிய ஸ்கிரீன் சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து ஒரு உருவான அந்த ஒரு ஆசை தான் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அந்த பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தாதான் பார்த்த மாதிரியே இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு எப்பவுமே. சோ அந்த மாதிரி ஒரு தியேட்டர், அந்த தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ண மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ரெனோவேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒரு பேர் அடிபட்டு இருந்தாலுமே அது இன்ன வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு தியேட்டருமே கிடையாது. அண்ட் முக்கால்வாசி சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் வந்து சென்னையில நான் ஆப்வியஸா சொன்ன மாதிரி நேத்தும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஆப்வியஸ் சொன்ன மாதிரி நிறைய தியேட்டர்களை வந்து மூடப்பட்டு இருக்கு. மல்டிபிளெக்ஸ் சொன்னா முன்னாடியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியேட்டர்ஸ் வந்து நம்ம சூஸே வந்து பிக் பண்ணலாம். மாயாஜால், சிட்டி சென்டர், ஸ்பென்சர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபிராம் மெகாமாலும் சொல்லிட்டு நிறைய வந்து சூஸ் பண்ணலாம். அதுல அபிராம் மெகாமாலும் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், புரசைவாக்கத்துல இருக்கு. சோ அந்த தியேட்டரை வந்து பாத்தீங்கன்னா மெகாமால் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 2019லயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து ரெனோவேட் பண்றோம், ரெனோவேட் பண்ணி இன்னும் இந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்க வந்து ரெனோவேட் பண்ணி வரப்போறோம்னு சொல்லி அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணி இன்ன வரைக்குமே அந்த பேனர் வந்து அங்கேயே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்கோர்ஸ் அந்த லாக்டவுன் வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா வெறும் என் டெமாலிஷன்றது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்லயே வந்து பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ண ஒரு 4 மந்த்ஸ்லயே வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரெனோவேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட்டே பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு லாக்டவுன் மூலியமானதான். சோ அதுக்கு லாக்டவுன் தான் ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ கரண்டா அபிராம் மெகாமால் என்ன நிலைமையில இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் லெவலுக்கு வந்து கட்டி முடிச்சிட்டு இருக்காங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இன்னொரு 1 இயர் எடுக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் இயர் மிட் ஆஃப் த சம்மருக்குள்ள வந்து ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடும் உடனே வந்து பாத்தீங்கன்னா அபிராமி மெகாமால் 2.0 வந்து நீங்க கண்டிப்பா விட்னஸ் பண்ணுவீங்க. டீம் வகையில வந்து ஸ்டார்ட் பண்ணதுன்றது ஒரு தியேட்டர்ல ஸ்டார்ட் பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சோ அது விஷயத்துல சோ ஏ சினிமா தியேட்டர் சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கு, இந்த மாதிரி இன்ஃபோ வந்து நான் நிறைய வந்து கொண்டு வந்துட்டு இருப்பேன். சோ ஸ்டே ட்யூன்ட் வித் சொல்லிடவா, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சீரீஸ் வந்து நிறைய வந்து நம்ம சொல்லுற சேனல் வந்துட்டு இருக்கோம், அதுக்கு முக்கியமா உங்க சப்போர்ட் தேவை. சோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் நன்றிகள்.